வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு புது இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது தென்காசி மாவட்டம் வடகரையில் உள்ள ஒரு 3 HP பம்ப் இன்ஸ்டாலேஷனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா 3 HP சோலார் வாட்டர் பம்ப் தென்காசி மாவட்டத்தில் அமைச்சிருக்கோம். இது கஸ்டமருக்கு வந்து ஒரு கிணத்துக்காக இந்த வாட்டர் பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஓப்பன்வெல் கிணறோட ஆழம் பார்த்திங்கன்னா 50 அடி. அந்த 50 அடியிலேருந்து அதிகப்படியான நீரை இறைக்கணுங்கிறதுக்காக இந்த மாடலை வந்து நம்ம பிரத்யேகமாக அவரோட தேவைக்கு இணங்க வடிவமைச்சிருக்கோம். இந்த சோலார் பேனலை நிப்பாட்டக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா அது ஒரு ஷெட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை கூட நம்ம அந்த ஷெட்டு மாதிரி ஒரு ஹைட் ஒரு 7 அடிக்கு மேலே இது ஒரு ஷெட்டு அமைப்பு மாதிரியே அமைச்சு கொடுத்தோம். இந்த தண்ணியை வச்சு அவங்க வந்து இந்த தோட்டத்தில் ஒரு 7 லிருந்து 8 ஏக்கர் வரைக்கும் பாசனம் பண்ணணுன்றாங்க. அதனால் 2.5 அவுட்புட்டு இருக்கிற மாதிரி டெலிவரியை இந்த 3 HP மோட்டர்லே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதை வந்து ஒரே நாளில் இந்த இன்ஸ்டாலேஷனை முடித்தோம். அதனால் ஒரு 5 பேருக்கு மேலே மேன் பவர் எடுத்துக்கிட்டோம். இந்த பேனல் நிப்பாட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்கிற அந்த GI ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு 25 வருஷம் 27 வருஷம் வரைக்கும் பேனல் வாரண்டி வரைக்கும் அது தாக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியான GI மெட்டீரியல்லே பண்ணியிருக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக வீசக்கூடிய பகுதி. அப்படி இருந்துமே அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்ல ஒரு விண்டு வெலாசிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹெவியான ஸ்ட்ரக்சர் அமைப்பு தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோல் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்கிறது விக்ரம் சோலார் அப்படிங்கிற ஒரு டயர் நம்பர் 1 சோலார் பேனல். அதோடய எஃபிஷியன்சி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மேலும் மோட்டர் பார்த்திங்கன்னா அவர் கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட்டை பொறுத்து 2 மோட்டர் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து ஒரு கிணத்துக்கும் இன்னொன்று பக்கத்து கிணத்துல இருக்கிற பம்பிங் பர்பஸ்க்காகவும் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம ஒரே மாடல் பம்பை தான் செலக்ட் பண்ணோம். என்ன ரீசன்னா ரெண்டு பம்புமே வந்து ஒரு சிறப்பான நீரிழப்புத்திறனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுமே பம்பை ஆன் பண்ணி பார்க்கும்போது கம்மியான கிளைமேட் தான் இருந்தது. ஆனால் அந்த கம்மியான கிளைமேட்லேயுமே அதிகமான தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீரோட நீரிழப்புத்திறனுக்கு வந்து முக்கிய காரணமாக நாங்கள் வந்து அதில் சோதித்து அறிஞ்சது நம்ம யூஸ் பண்ண அந்த டயர் நம்பர் 1 பேனல், அந்த விக்ரமோட பேனலோட எஃபிஷியன்சி. அந்த லோ லைட்டிங்லேயுமே அதோட எஃபிஷியன்சி அவுட்புட் பார்த்திங்கன்னா டிரைவில் அவுட்புட் பார்த்தோம். ஃப்ரீக்குவென்சியும் சரி, அதோட பேனலோட வோல்டேஜ் ரேஞ்சும் சரி, DC வோல்டேஜும் சரி, எல்லாமே வந்து ஒரு தனித்திறமையோடு இருக்கிறத கண்கூடாகவே பார்க்க முடிஞ்சுது. அந்த லோ லைட்டிங்லேயும் இவ்வளோ அதிகமான இறைப்புத்திறனை கொடுக்கறதுக்கு நம்ம அந்த விக்ரம் பேனல் செலக்ட் பண்ணது மிக மிக சப்போர்ட்டிவாகவே இருந்தது. நம்ம பேனல் மற்ற மரங்கள் ஆடுறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த பேனலில் நிப்பாட்டியிருக்கிற ஸ்ட்ரக்சரையும் வந்து ரொம்பவே ஹெவியாக நம்ம டீம் பண்ணியிருந்தாங்க. அதுபோக அடிஷ்னல் சப்போர்ட்டாக ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இடி தாங்கி, அதாவது ஒரு லைட்னிங் ரிசீவர் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த லைட்னிங் ரிசீவர் வந்து ஒட்டுமொத்த பேனல் சேஃப்டி மற்றும் அந்த டிரைவ் நம்ம பயன்படுத்துகிற டிரைவு பயன்படுத்தக்கூடிய ப்ராஜெக்டோட மோட்டாரு இது எல்லாத்தோட ஒரு சேஃப்டிக்காக நம்ம ப்ராஜெக்ட்லே இதை சேர்த்தே பண்ணி கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு. அந்த மோட்டர் பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட்டுக்காக கஸ்டமைஸ்டு மாடலாக நம்மளே வந்து டிசைன் சொல்லி மகேந்திரா கம்பெனியில் மோட்டர் ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு வாங்கினோம். அந்த மோட்டரோட இறைப்புத்திறன் அதோட தண்ணியோட வெளிப்பாடை பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது. இந்த வீடியோவில் அதை லாஸ்ட்டு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 3 HP தான், இதை முதல்லவே சொல்லியிருந்தோம். இருந்தாலுமே வந்து அதுக்கு எடுக்கக்கூடிய லீடு வயரு நம்ம வந்து 2.5 எடுத்தால் போதுமானது. இருந்தாலும் நாம் வந்து 4 square mm லீடு வயர் எடுத்துருக்குறோம். அது எதுக்குன்னா கரண்ட் லாஸ் அதிகமாக இருக்கக்கூடாது, அந்த வயரால் கரண்ட் லாஸ் இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ப்ராஜெக்டை சக்ஸஸிவாக பண்ணி கொடுக்கணுன்ட்டு 4 square mm எடுத்துருக்குறோம். அதே மாதிரி சோலார் டிரைவ் பார்த்திங்கன்னா INVT டிரைவு. INVT வந்து சோலாருக்கே பிரத்யேகமான டிரைவ் பண்ணுறவங்க. அந்த டிரைவ் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டிரைவோட அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன லாஸ் கூட இல்லாமல் அதோட சோலாரோட எனர்ஜி அப்படியே மோட்டருக்கு
ஏசி எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 44 ஹெட்ஸில் மோட்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 44 ஹெட்ஸுங்கிறது ஏறக்குறைய 90% அளவுக்கான அவுட்புட்டு. அந்த 90% அவுட்புட் கொடுக்கும்போது 2 இன்ச் பைப்பு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தண்ணியோட தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 6-8 அடி தொலைவில் வந்து தண்ணியோட இறைப்புத்திறன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சில் வரும்போது இதோட அவுட்புட் வந்து பெருசாக தெரியும். அப்படி தெரிஞ்சாலுமே வந்து உங்களுக்கு 2 இன்ச்சில் வரும்போது அதோடய ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இது சொட்டு நீர் மாற்றப்படியான தெளிப்பு நீர் பயன்பாட்டுக்கும் இது உகந்ததாக இருக்கும். இன்னொன்று, 2.5 இன்ச் குழாயில் வரும்போது உங்களுக்கு ஆழத்துலேருந்து வரும்போது தண்ணியோட லிஃப்டிங் வெயிட் அதிகமாக இருக்குங்கிறதுனாலே வந்து நம்ம 2.5 கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துருக்கோம். அவுட்புட்டுமே பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச் பைப்பில் முழுமையாக அதில் தண்ணி வர்றதை நீங்கள் நேரடியாகவே பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்டிலே முக்கியமானது என்னென்னா, கஸ்டமர் தன்னோட தேவையை எங்கிட்ட சொன்னதன் அடிப்படையில் ஒரு முழு திருப்தியான சைட்டாக கஸ்டமருக்கு நாங்கள் வந்து இதை அவுட்புட் எடுத்து காமிச்சிருக்கிறோம். மேலும் இதுபோன்று சோலார் அமைத்து அதிகப்படியான நீரை இறைத்திட சோலார் மின் மோட்டார் அமைத்து தர கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களது போர்வெல் மற்றும் திறந்தவெளி கிணறு, பண்ணைக்குட்டை, மீன் தொட்டி, மேல்நிலை தொட்டி போன்றவற்றிலிருந்து நீரை இறைத்து சொட்டு நீர், தெளிப்பு நீர் மற்றும் நேரடி பாசன வசதிகளுக்கு தேவையான சோலார் வாட்டர் பம்பிங் சிறந்த முறையில் அமைத்து தர டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள எங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.